Hello everyone, this is Yuvraj. In this video, we will talk about Nifty major weightage stock analysis part 3. In this video, we will talk about stock of ICICI Bank, Axis Bank. First, ICICI Bank structure is the like ICICI Bank, we will talk about third cycle of progress. We will start with this. This is the first cycle, this is the second cycle. Now, we will talk about the third cycle of progress. So, third cycle is the third cycle. So, third cycle is the third cycle. First wave portal, we have expanding leading diagonal structure. That is wave count 0, 1, 2, 3, 4. We have leading diagonal complete. So, that is one correction. So, in the correction portal, third extension is second wave. So, that is the third wave. The sharp rally is third wave. Third sub. So, if we third wave, the sharp and longest wave. So, we have a sharp and longest wave. Like in the third wave complete panicla. So fourth wave portal, lower time frame line the my consult to Patalam, a day chart at the cram. Now previous lower third extension complete panindum. So the third gun subunum patalam. So third wave gun subunum of Pakmud. First wave in game diagonal structure, second sharp correction, third and lower longest wave, fourth over correction, fifth again over longest wave. So that's on the Ipanaka Kuria wave portal. Third cycle is subway 4th wave. So, on the subway 4th wave, we have a simple ABC structure. Like an ABC structure, we overall details. 38 is completed, one pullback. So, we have a major zone. 38 is a major zone. So, retracement level is used. Retracement level is 4th wave. 4th wave is calculated. 3rd wave is started. On the low level, 3rd wave is high. So, we will target the 4th wave target. Like, we will target the edge at the 38 and pullback. So, in the pullback, we will cut the 3rd wave and cut the 4th wave possible. In case, sideways, we will cut the double correction structure possible. So, we will cut the 50th and 50th possible. Like, that is the structure. First, we will cut the ABC. X ஆயிருக்கும் அத தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த புல் பேக்க பொறுத்தவரை நமக்கு W ஆயிருக்கும் அத தொடர்ந்து அகைன் நமக்கு ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர் வரும் சோ இந்த 3 வே ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ப்ரீவியஸ் லோ குளையும் கம்ப்ளீட் ஆகலாம் இன் கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோ கட் பண்ணும்போது அந்த 560 ல ரீச் பண்றதுக்கும் probability இருக்கு சோ இந்த வேவ் கொண்ட பொறுத்தவரை நமக்கு அகைன் ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு 535 ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம் ஆர் 335 ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு லைக் இந்த ஸ்டாக்க பொறுத்தவரை நம்ம அப்ளிமேஷன் என்ன மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த தேர்ட் ஓடியா ஹையை கட் பண்ணிச்சுனா நம்ம தைரியமா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ட்ரெண்ட் கண்டினியூஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன் கேஸ் மார்க்கெட் நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி ஒரு சைடுவேஸ் எடுத்தாலும் ஆர் மறுபடியும் ப்ரீவியஸ் லோ கட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம 50 வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாம் 50-ஐ கட் பண்ணக்கூடாது மார்க்கெட் 50-ஐ ஷார்ப்பாக கட் பண்ணும்போது நம்ம போஷனை எக்ஸிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான டார்கெட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் லைக் இதுக்கான டார்கெட்டை நம்ம சிம்பிளாக பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து பார்க்கலாம் அதாவது செகண்ட் வீடியோ லோவில் இருந்து தேர்ட் வீடியோ ஹைக்கும் ஃபோர்த் வீடியோ லோக்கு நம்ம எடுக்கும்போது நமக்கு ஃபிஃப்த் வேக்கான டார்கெட் கிடைக்கும் மினிமம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 61 1013 78 1114 வரைக்கும் மினிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதாவது 1612 வரைக்கும் போகலாம் ஓகே ஆக்சிஸ் பேங்க் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் லைக் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆக்சிஸ் பேங்க்கான வேவ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ப்ரீஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா இருக்கான் பட் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகலை ஸோ ஜீரோவை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் ஸோ இந்த ஜீரோன்றது நமக்கு ஆல்ரெடி ப்ரீஸ்ல டேட்டா இருக்கனால இந்த இடத்துல நான் ஜீரோ எடுத்திருக்கேன் லைக் தேர்டை பொறுத்தளவு வழக்கமாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கான் தேர்டுக்கான 1, 2, 3, 4, தென் 5 ஸோ இந்த இடத்துல நமக்கு தேர்ட் வேவ் முடியுது அதை தொடர்ந்து இந்த ஏபிசி ஸ்ட்ரக்சர்ன்றது நமக்கு ஒரு ஃபோர்த் வேவ் இருக்கும் கரண்ட்லி இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நமக்கு ஃபிஃப்த் வேவ் தான் ப்ராக்ரஸ் இருக்கான் ஸோ இந்த ஃபிஃப்த் வேவ் பொறுத்தளவு ஆல்ரெடி நான் ஃபைவ் வேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லைக் அந்த ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது ஒரு பெரிய கரெக்ஷன் வரும் பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்குக்கும் இப்போ நடக்கக்கூடிய கரெக்ஷனை பொறுத்தளவும் ஃபிஃப்த் வேவும் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது இன்னும் ஒரு லாங்கஸ்ட் வேவ் இன்னொரு ஃபைவ் வேவ் ஸ்ட்ரக்சர் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த ஃபைவ் வேவ்ன்றது நமக்கு ஆல்ரெடி ரெண்டு வேவ் கம்ப்ளீட் ஆகிட்டால் இன்னும் மூணு வேவ் பெண்டிங் இருக்கும் ஸோ அந்த வேவ் படி நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 லைக் ஃபோர்த் அகைன் ஒரு கன்சல்டேஷன் ஃபிஃப்த் இந்த மாதிரி மேலே போகலாம் லைக் இந்த இடத்துல இந்த ஃபிஃப்த் முடியும் போது தான் நமக்கு ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் வரும் லைக் இது நமக்கு ஒரு லாங் பிக்சராக இருக்கும் ஸோ கரண்ட்லி மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு லோவர் டைம்லாம் பார்த்துக்கலாம் டே சார்ட்டை நமக்கு ஃபோர்த் வேவ் கம்ப்ளீட் ஆகுது அதாவது மார்ச் 2020 நமக்கு ஃபோர்த் வேவ் கம்ப்ளீட் ஆகுது அதை தொடர்ந்து என்ன மாதிரி வேவ் போயிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம்
ஸோ அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நமக்கு ஃபிஃப்த்துக்கான ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், செகண்ட் வேவ் எங்கேயும் தேர்ட் ஒரு லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அதுக்கான சப் வேவ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ். ஸோ நமக்கு தேர்ட் வேவ் இங்கே முடியும், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த ஏபிசியை பொறுத்து ஒரு ஃபோர்த் வேவாகும், அதை தொடர்ந்து இந்த புல் பேக்கை பொறுத்தவரை நமக்கு ஃபிஃப்த் வேவாக இருக்கும். லைக் இந்த இடத்துல இந்த ஃபிஃப்த் வேன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், லைக் அந்தளவுக்கு போகணும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லைக் இந்த இடத்துல நமக்கு ஃபிஃப்த் வேவ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஃபிஃப்த் வேவ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் இது எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் அந்த ஃபிஃப்த் வேவ் கட் பண்ணிச்சுன்னா இன்னொரு லாங்கஸ்ட் வேவ் நடக்கலாம். ஸோ அந்த லாங்கஸ்ட் வேவ் தான் நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த ஃபிஃப்த் வேவ் தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர், லைக் அந்த ஏபிசி ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு எக்ஸ்டென்ஷனுக்கான செகண்ட் வேவாக இருக்கும். ஸோ அதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபைவ் வேவ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கோம். இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நமக்கு ஒரு த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர், அதை தொடர்ந்து நமக்கு அகைன் ஒரு ஃபைவ் வேவ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிட்டோம். லைக் இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நான் ஃபிஃப்டி வரைக்கும் எதிர்பார்த்தேன், பட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டபுள் பாட்டத்தை பொறுத்தளவு நமக்கு எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் லோவை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த பி லெக்கை கட் பண்ணும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபர்தராக மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து நல்ல மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கான பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸில் நம்ம டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அது இல்லாமல் வேறு என்ன பேட்டர்னுக்கான சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு கப்பன் ஹேண்டில் ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். ஸோ அந்த கப்பன் ஹேண்டில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். நமக்கு ப்ரீவியஸில் நடந்த அந்த தேர்ட் வேவையும் இப்போ நடக்கக்கூடிய ஃபிஃப்த் வேவையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கப் ஃபார்மேஷன் கிடைக்கும். அதை தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனுக்கான கரெக்ஷனை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இந்த கேண்டிலை பொறுத்தவரை எப்போ அகெயின் இந்த ப்ரீவியஸ் வேவை கட் பண்ணுதோ நமக்கு இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது எவ்வளவு தூரம் போலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கப்போட லென்த் எடுத்து நம்ம கேண்டிலோட லோல பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் கிடைக்கும். அதுபடி நம்ம பார்க்கும்போது மினிமம் 1191 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது பேட்டர்ன் டார்கெட் தான். ஸோ இதுக்கான ஃபெப் எக்ஸ்டென்ஷன் லெவல் எந்த மாதிரி டிராப் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது, லைக் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்கேயும் டிராப் பண்ண போறோம். ஃபோர்த் வேர்டு லோல இருந்து ஃபிஃப்த் எக்ஸ்டென்ஷனுக்கான இந்த ஹைக்கும் இந்த கரெக்ஷனுக்கான லோக்கும் நம்ம டிராப் பண்ணும்போது மினிமம் 61 ஆனா 996 78 ஆனா 1093 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் அந்த ஜோனை கட் பண்ணும்போது அதிகபட்சம் 1.618 ஆனா 1576 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எக்ஸ்டென்ஷனுக்கான டார்கெட்டாக இருக்கும். லைக் என்ட்ரியை பொறுத்தளவு லைக் நீங்கள் சிம்பிளாக அக்குமுலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தனா மார்க்கெட் கீழே வந்தாலும் பயப்பட தேவையில்லை, நம்ம 50 வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாம். மார்க்கெட் 50 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நம்ம பொசிஷனை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த மைனர் சேனலை கட் பண்ணாலும் நம்ம தாராளமாக ஒவ்வொரு ஹையர் லோலையும் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைக் இந்த ரெண்டு ஸ்டாக்கான சஜஷனை பொறுத்தவரை நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்த மாதிரி தான், மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நம்ம தைரியமாக அக்குமுலேஷன் பண்ணலாம், மார்க்கெட் நியூ ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வர்றான்னா இந்த ரெண்டு ஸ்டாக்கை பொறுத்தளவு 50 ரேஞ்சா மார்க்கெட் ஷார்ப்பாக கட் பண்ணனா நம்ம பொசிஷன் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.